மகத்தீசாய நம ஓம் ஸ்ரீகாகபுஜன்ற தேவாய நம ஓம் சரவணபவாய நம தவத்திரு ஆறுமுக அரங்க மகா தேஷிகாய நம அரங்கர் தொலைக்காட்சி அன்பு நேயர்களே உலகளாவிய ஆன்மீக அன்பர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் அடியேன் சுவடியாசான் டி ராஜேந்திரன் என்றனுடைய வணக்கம் குருநாதரை இந்த நன்னாளாம் சார்வரி ஆண்டினுடைய கடைசி நாளாம் பங்குனி மாதம் முப்பத்து ஒன்று திகதியன்று மங்கள வாரம் செவ்வாய்க்கிழமையில் குருநாதரை சந்தித்து ஐயா கிட்ட சுப்பிரமணிய பெருமான் அருட்சுவடி வாயிலாக உலக மாற்றம் குறித்து முருகப்பெருமான் தரக்கூடிய அறிவுரை ஆசி விளக்கத்தை இதுகாலம் அன்பர்கள் உங்கள் முன்னிலையில் பேட்டியாக அடியேன் தர வருகிறேன் முருகப்பெருமான் துணை ஐயா வேண்டுதல் வைக்கிறார் முருகப்பெருமானே தாங்களும் தங்களால் உருவாகிய மகான் அகத்திய மகரிஷி முதலான நவகோடி சித்தர்களின் தலைமையில் விரைந்து உலக பெருமாற்றம் நிகழ்த்திடவும் அந்த உலக பெருமாற்றத்தில் துறையூர் ஓங்கார குடில் ஆசானும் அவரது தொண்டர்களும் கலந்து தொண்டு செய்திட அறிவுரை ஆசிதாருங்கள் அப்படின்னு ஐயா வேண்டுதல் வைக்க இப்போ இந்த அறிவுரை ஆசி நூலை சுப்பிரமணிய பெருமான் அருட்சுவடி தகவலாக தர வருகிறோம் ஓங்கார சக்தியே அரங்கா வாழ்க ஓங்கார ஞானியே தேசிகா வாழ்க ஓங்காரன் சுப்பிரமணியர் யானும் மெனிதே ஓதிடுவேன் உலக பெருமாற்றம் குறித்த அறிவுரை ஆசிய சுப்பிரமணிய பெருமான் நமது குருநாதரை வாழ்த்தி ஓங்கார சக்தியாகவும் இந்த கலியுகத்தில் ஓங்கார வடிவிலான ஓங்கார சூட்சம பலம் பொருந்திய ஞானியாகவும் வாழ்த்தி ஆசான் நமது குருநாதர் கேட்க சுப்பிரமணிய பெருமான் உலக பெருமாற்றம் குறித்த அறிவுரை ஆசிய தர வராங்க ஆசியதும் அரங்கனும் அரங்கன் சீடர் பெருமக்களும் ஆற்றல் மிக்க ஓங்கார குடிலின் பங்குமான நேமமுடன் அறிவுரை ஆசி தன்னை நிலமதனில் அரங்கன் கேட்க இப்படி குருநாதர் கேட்க ஆசானுடைய பங்காகவும் ஓங்கார குடிலின் பங்காகவும் ஆற்றல் மிக்க ஓங்கார குடிலின் தொண்டர்களின் பங்களிப்பாகவும் என்ன உலக மாற்றத்தில் அப்படிங்கிறது பற்றிய அறிவுரை ஆசியை இப்போ சொல்ல வாராங்க கேட்கவே சார்வரி ஆண்டின் தன்னில் குறையில்லா அறிவுரை ஆசி உரைப்பேன் சார்வரி வருஷம் இப்போ இந்த நன்னாளோடு தமிழாண்டு சார்வரி முடியப் போகுது பங்குனி முப்பத்தொன்று இன்று செவ்வாய்க்கிழமை நாளையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்வான மங்களகரமான பிளவ ஆண்டின் சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகுது அது ஆசான் அந்த கடைசி நாளில் சில மக்களுக்கு ஆசையாக தர வர்றாங்க திட்டமுடன் அரங்கன் தர்மம் வளர்ந்து வருகுதப்பா தவசி உன் தொண்டர் கூட்டமும் பெருகி வர உலக மாற்றத்துக்காகவே நமது குருநாதர் வந்து பிறந்திருக்கிறார் இந்த அற்புதமான அவதார நிகழ்த்தி இருக்கிறார் அதை முருகப்பெருமான் காத்து வருவதாலே சொல்கிறார் அப்பா உன் தர்மம் பெருமளவில் வளர்ந்துள்ளது உன் தொண்டர்கள் கூட்டமும் பெருகி இருக்காங்க வருகின்ற பிளவ ஆண்டு தொட்டு வையகத்தில் உலக பெருமாற்றத்துக்கு உண்டான தருவேன் ஆறுமுகன் யான் சூட்சம சக்தியும் தவசி அரங்கன் குடிலிற்கு இன்னும் பலமும் அருள்வேன் அதனால் இந்த பிளவ ஆண்டு துவங்க போது அந்த காலகட்டம் தொட்டு உலக பெருமாற்றம் நடக்க உண்டான சூட்சம சக்தியும் ஓங்கார குடிலுக்கு இன்னும் பலம் சேர்ப்பேன் அப்படிங்கிறார் அருளவே தொண்டர் படைகளும் பெருகி அரங்கன் தர்மமும் வளர்ந்து பெருமை மிக்க ஞானவான்கள் கூட்டமாகி பெருமாற்றம் பிளவ ஆண்டில் நிகழக்கூடும் இந்த பிளவு வருஷத்தில் ஆசானுடைய தர்மம் வளர்ந்தோம் படைகளும் உலகளாவிய வண்ணம் எங்கும் பெருகி ஞானவான்கள் கூட்டமாக மக்களிடையே ஞானவான்கள் எனும் நிலைகள் பெருகி இந்த பிளவ வருஷத்தில் பெருமாற்றத்தை நிகழ்த்துவேன்கிறார் கூடவே அஞ்ஞானவான்கள் எல்லாம் குருராஜன் சக்தி அறிந்து உணர்ந்து தெளிந்து நாடி வந்து ஓங்கார குடிலில் சரணடைய நேரம் ஞான ஆட்சிக்கு உண்டான சக்தியாக இது மாறும் அப்படிங்கிறார் என்ன நடக்க போகுதுன்னா இந்த பிளவாண்டில் ஞான வழியில் உண்மை ஆன்மீக வழியில் குருமார்க்கத்து வழியில் நம்பிக்கை ஈடுபாடு இல்லாத மக்கள் எல்லாம் இறைநிலையை கருத்தில் கொள்ளாத மக்கள் எல்லாம் நமது குருநாதர் ஓங்கார குடிலாசான் தவத்திரு ஆறுமுக அரங்க மகா ஞானி சக்தியை அறிந்து தர்மத்தை உணர்ந்து ஞான தெளிவு கொண்டு ஓங்கார குடிலை நோக்கி வந்து சரணடைய போ சரணடையக்கூடும் அப்படிங்கிறார் இதன் மூலமாக ஞான ஆட்சிக்கு உண்டான சக்தியாக அந்த காலத்தை மாற்றுவேன் மாறுதலை ஒரே குடையின் கீழ் மகத்துவம்பட மகான் சுப்பிரமணியர் யானை இயக்கி வர ஆறுதலாக இந்த மாற்றம் உலகிற்கு அரங்கஜானி குடிலில் இருந்தே துவங்க நேரம் ஐயாவும் தொடர்ந்து உலக மாற்றம்னு வேண்டுதல் வச்சுட்டு வராங்க சுப்பிரமணிய பெருமான்னு சொல்கிறார் உலகமே ஒரு பெருமாற்றம் அடையுதுன்னா அது எங்கேருந்தும் கிடையாது துறையூர் புண்ணிய மண்ணாம் ஏழாம் படை வீடு ஓங்கார குடிலில் இருந்து தான் இது துவங்க நேரம் அப்படிங்கிறார் நேர்மை கொண்ட உலக மக்களை நீதிமான்களை தர்மவான்களை ஒன்றிணைக்கும் பெருமை மிக்க சபையாக பேர் பேருலகமெங்கும் அறியப்பட்டு இனிதே ஓங்காரக்குடியில் எப்படி இருக்குன்னா சத்தியவான்கள் நீதி தவறாமல் நடப்பவர்கள் தர்மத்துக்கு எந்த பங்கமும் நேராது பொருளுதவி செய்து தர்மத்தை வளர்ப்பவர்கள் இப்படி புண் புண்ணியவான்கள் மிகுந்த சபை தான் ஓங்காரக்குடியில் இந்த சக்திகள் எங்கெங்கெல்லாம் இப்படி நீதிமான்கள் தர்மவான்கள் நிரம்பி இருக்காங்களோ அவங்களையெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய சபையாக தான் ஓங்காரக்குடியில் உருவாக்கப்பட்டிருக்கு இன்னும் பலதரப்பட்ட மக்கள் எல்லாம் இந்த ஞானவான்கள் தர்மவான்கள் புண்ணியவான்கள் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து அவர்களெல்லாம் இணையும்படி இந்த ஓங்கார குடில் உலகமெங்கும் அறியப்படும்படி செயல்பாடுகளும் சேவைகளும் பெருகுங்கிறார் இனிதே உலக மாற்றத்தை இயம்பிட ஆறுமுகன் யானே செய்து முடிப்பேன் அதனால் இப்படி ஓங்கார குடிலின் சக்தியை பெருக்கி இப்படி தர்மவான்களை நீதிவான்களை ஞானவான்கள்லாம் ஒன்றா இணைத்து உலக மாற்றத்தை நானே செய்து முடிப்பேன் பா அப்படிங்கிறார் சுப்பிரமணிய பெருமான் துணிவுபட அரங்கன் தொண்டர் படைக்கு தூய ஞான ஆட்சி வேண்டி ஆசி தந்தேன் படைகளுக்கு கட்டளையாகவே எதுக்கு முன்ன இந்த வரும் தேர்தல் களம் முன்னாக அன்பர்களே ஆசான் அரங்கர் வழி வழி வரக்கூடிய உயர் தொண்டர்களே அரசியல் களம் கண்டு பயப்பட வேண்டாம் ஞானாட்சி வேணுமா களத்தில் இறங்க அப்படின்னு ஆசி தந்தேன் அப்படின்னு சொல்கிறார் ஆசி தந்தேன் தந்துமே ஞானவான்கள் தயங்கி நிற்க தர்ம சேவை எண்ணி அஞ்சி நிற்க சிந்தை விட இந்த தேர்தல் களத்தின் முடிவு செப்பிடுவேன் ஞான ஆட்சிக்கு சாதகமாய் இல்லையப்பா இந்த தேர்தல் களமே மாற்றி ஞான ஆட்சி தருவேன் அப்படி ஒரு அற்புதத்தை நடத்துவேன்னு தான் தொண்டர்படைகளை ஆசான் அரங்கருடைய மெய்ஞானவான்களை உருவாக்கவே அசிதந்து வழி நடத்தினேன் ஆனாலும் நீங்களெல்லாம் ஓங்கார குடிலின் தர்மத்துக்கு எதுவும் பங்கம் வந்துடுமோ ஓங்காரக்குடில் ஆசானுடைய சேவைகளுக்கு தடை அச்சம் வந்துடுமோன்னு பலவாறு தயங்கி நீங்கள் அஞ்சு எவரும் இந்த தேர்தல் களத்தில் ஈடுபாடு கொள்ளாததால் ஞானவான்கள் பங்களிப்பு இல்லாத இந்த தேர்தல் இந்த தேர்தலோட முடிவு ஞான ஆட்சிக்கு சாதகமாக இல்லையப்பா அப்பப்பா ஞானவான்கள் அஞ்சி நின்றதாலே அரசியலில் இன்னும் மாற்றம் நிகழவில்லை ஒப்பு கொண்டு நடந்த தேர்தல் மூலம் ஒரு மாற்றமும் தமிழகம் இந்தியா தன்னில் தன்னிலே நிகழப்போவதும் இல்லையப்பா இப்படி ஞானவான்கள்லாம் அஞ்சு ஒதுங்கிட்டதுனால் அதனால் இப்போ நடந்த தேர்தலோ இதன் மூலம் வரக்கூடிய ரிசல்ட்டோ அதனுடைய முடிவுகளோ தமிழகத்தில் இந்தியாவில் எந்த பெரிய மாற்றத்தையும் செய்யப்போவதில்லை இதனால் ஒன்றும் பெரிய மாற்றம் நிகழப்போவதில்லை ஞான ஆட்சியும் இதுகாலம் உருவாகப் போவதில்லை அப்படின்னு சொல்கிறார் தகுதியிலாக அரசியல் கட்சிகள் ஈடுபாட்டால் இன்னல்தான் முடிவில் காண நேரம் இந்த தேர்தல் வழி நன்மை இல்லை இல்லை இப்படி எந்த தகுதியுமே இல்லாத ஜாதி கட்சிகள் ஞான ஈடுபாடுகள் கொள்ளாத கழகங்கள் இவர்களெல்லாம் இணைந்து தேர்தல் களம் கண்டதாலே அதனால் வரக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகள் மூலம் தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ பெரிய வளர்ச்சிக்குண்டான மாற்றம் நிகழப்போவதில்லை அதனால் இந்த கட்சிகள் ஈடுபாட்டால் இன்னல்கள்தான் இன்னும் துன்பந்தா உண்டாக போதுங்கிறார் என்ன சொல்கிறாருனா பெரும்பான்மையான முடிவுகள் எவருக்கும் கிடைக்காமல் இந்த தேர்தலில் இழுபறியும் ஒருவரை ஒருவர் விலைக்கு வாங்குவது கலகம் செய்வது எந்த சட்ட திட்டங்களையும் சிறப்பாக நிறைவேற்ற முடியாத சிக்கலை அனுபவிப்பது இது போன்ற துன்பங்கள்லாம் உண்டாக நேரும் அதனால தான் இந்த தேர்தல் வழி நன்மை இல்லை இல்லை நன்மையான காலங்கள் உருவாகிட ஞானவான்களின் கட்டமைப்பை பலப்படுத்தி உண்மைபட இனி வரும் தேர்தல்களால் உயர்வாக அமைந்திட சேவை புரிய வேண்டும் இது ஆசானுக்கு கட்டளையாக முருகப்பெருமான் சொல்கிறார் இனியும் சத்திய ஜோதி அமைப்பு அமைதியாக செயல்பாடு இல்லாத ஒரு அமைப்பாக இருக்க வேண்டாம் வந்து உண்டான கட்டமைப்பை உருவாக்கி மாவட்ட வாரியாக ஆசான் அரங்கருடைய சங்கங்கள் கிளைகள் வாரியாக கட்டமைப்பை பலப்படுத்தி ஒன்றிணைத்து இனிவரும் தேர்தல் களமேனும் உயர்வாக செயல்பாடு காணும்படி நிலையை மாற்ற வேண்டும் சேவை புரிய வேண்டும் வேண்டி வேண்டி அரங்கர் வழிகாட்டலில் விடாது தொண்டர்கள் பின்பற்றி வந்து தொண்டாற்றி சேவை புரிவதோடு தேசிகனின் அவதாரத்தை உணர வேண்டும் அதனால் அன்பர்கள் வந்து அதனால் பங்கமாயிடும் இதன் வழியில் பங்கமாயிடும்னு இனியும் அஞ்ச வேண்டாம் அப்படிங்கிறார் நமது குருநாதர் ஓங்கார லாசான் தவத்திரு ஐயா ஞானி அவர்கள் முருகப்பெருமானின் சூட்சம அவதாரமாக வந்துள்ளார் அந்த அவதாரத்தை உணர வேண்டும் நம்ப வேண்டும் அதில் திடங்கொள்ள வேண்டும்ங்கிறார் அப்படி ஐயாவை விடாது தொடர்ந்து பின்பற்றி வந்து குருநாதரின் வழிகாட்டலில் தொண்டுகளும் உயர் சேவையும் புரிய வேண்டும் வேண்டியே வேண்டி வருகின்ற உண்மை தொண்டர் மூலமே விரைந்து உலக மாற்றம் நிகழ உண்டான தொண்டுகள் நிறைந்த ஞான ஆட்சி தருவேன் அதனால் இப்படி நல்ல பிடிவாதமாக விடா பிடியா குருநாதரின் கட்டளைகள் பொய்ப்பதில்லை குருநாதரின் ஆசியின் வழி அற்புதம் நிகழும் நமது குருநாதர் ஓங்கார குடிலாசான் உலக மாற்றம் செய்ய அவதரித்து உள்ளார் இந்த அற்புதத்தை விடாது உண்மை தொண்டர்கள் இருக பற்றி தொடர் சேவையாற்றி முழுமைபட சரணடைவில் வர வேண்டும் இப்படி வேண்டி வருகின்ற உண்மை தொண்டர் மூலமாக தான் இந்த உலக மாற்றத்தை நடத்துவேன் இந்த உலகத்துக்கு ஞான ஆட்சி தருவேன் சுப்பிரமணிய பெருமான் சொல்கிறார் தூய ஜோதி அமைப்பை உலகறியச் செய்து அதனால் வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் வேலை செய்யாது வெறும் பதிவு மட்டும் செயலாக்கமாக மாறாது அதனால் இந்த சத்திய ஜோதி அமைப்பை அகில இந்திய சத்திய ஜோதி கட்சி அமைப்பை உலகம் அறியும்படி செய்ய வேண்டும் செய்துமே ஞானவான்களை ஒன்றிணைத்து இப்படி வெளிப்படுத்தினாதான் ஆன்மீகத்தில் உண்மை ஈடுபாட்டில் ஞான ஆட்சி தர்ம ஆட்சி மக்களை பாதுகாக்கக்கூடிய உண்மையான அரசியல் களம் அதுக்கு வந்து ஆர்வமுள்ள அனைத்து அன்பர்களும் வந்து ஒன்று சேருவாங்கங்கிறார் இப்படி ஒன்றிணைத்து சிறப்பான அரசியல்களம் காண செய்வேன் அப்படி ஒரு சூழலை உருவாக்குவேங்கிறார் மெய்ஞானம் பெற்ற மக்களையே முதல்வராக்கி பிரதமரும் ஆக்கி செயல்படுத்துவேன் அதனால் வரும் காலகட்டங்களில் மெய்ஞானம் பெற்றவர்களை தான் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு வெறும் சொல்லலை மட்டும் இல்லாமல் இரத்தத்தில் கலந்தவர்கள் உணர்வில் ஈடுபாட்டில் உள்ளவர்கள் இந்த உயர்வான மக்களை தான் தமிழ்நாட்டுக்கு முதல்வராகவும் இந்தியாவுக்கு பிரதமராகவும் உலகளாவிய பல்வேறு நாடுகளில் தலைவர்களாகவும் உருவாக்கி ஞானாட்சி தருவேன் செயல்பாட்டில் நடைமுறையில் தயவில்லாத அப்படி செயல்படுத்துவேன் ஐயா சுப்பிரமணிய பெருமான் சொல்கிறாங்க இப்போ நடைமுறையில் செயல்பாட்டில் எந்த தயவுமே இல்லாமல் சேவகர்களை அதிகார வர்க்கங்களை தயவின்றி முடக்கி தகர்ப்பேன் அதனால் இந்த ஞான வழிகளில் வராமல் மக்கள் நலத்தை பெருசாக கருதாமல் நாட்டை பற்றியும் கவலை இல்லை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியும் கவலை கிடையாது தினமும் கொள்ளையடிப்பது சுருட்டுவது தனக்கு தன்னலம் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கிறது பதுக்கிறது இப்பேற்பட்ட பதுக்கல்காரர்கள் இப்படி சேவைக்கு வந்த தலைமைகள் அதிகார வர்க்கங்கள் எல்லாத்தையுமே அவங்க மேலாம் எந்த இறக்கமும் காட்டாமல் முருகப்பெருமான் சொல்கிறார் முடக்கி அவர்களை ஒன்றுமே அட்ரஸ் இல்லாமல் தகர்ப்பேன்கிறார் தலைமை தொடரா அகற்றி வைப்பேன் இப்பேற்பட்ட தலைமைகள்லாம் இனி தொடராத வண்ணம் அகற்றி நீக்கி வைப்பேன் வைப்பேன் தர்மபலம் கொண்டவருக்கும் வாய்ப்பு தந்து சிறப்பு தருவேன் அதனால் தர்மபலம் கொண்டவர்களுக்கு தான் இனி வாய்ப்பு தரப்படும் அதன் மூலம் சிறப்பு தருவேன் ஐயன் முருகன் என் வழிபாட்டோடு அரங்கனின் தயவே சிறந்த வழிகாட்டல் என நம்பி வருவோரே முருகப்பெருமான் வழிபாட்டை செய்து கொண்டு ஓங்கார குடிலாசான் நமது குருநாதர் செய்து வரும் அன்னதானத்தை தர்மநரி ஜீவகாருண்ய தயவை சிறந்த வழிகாட்டல் என கருதி நம்பி வரக்கூடியவர் மூலமாகவே வருவோரை வழி நடத்தி வாழ வைப்பேன் அவர்களுக்கே நல்ல வாய்ப்புகளும் தந்து உலகில் ஞான ஆட்சி அமையவும் ஞானவான்களாய் அவர்களை வாழ வைப்பேன்கிறார் வருங்கால அரசியலில் சேவை புரிய செய்து அழியாமை தந்து அவர்கள் தலைமையில் ஆன்மீக ஞான ஆட்சி மலர வகை செய்வேன் இப்பேற்பட்ட மெய் ஞானவான்களை கொண்டு தான் அரசியலில் அவர்களை சேவை புரிய வைத்து அவர்கள் தலைமையை உருவாக்கி அந்த ஞானவான்களுக்கு அழியாமை என்கின்ற சக்தி தந்து ஆன்மீக ஞான ஆட்சி தமிழகம் தொட்டு இந்தியா உலகளாவிய வண்ணம் மலர வகை செய்வேன்கிறார் செய்வேன் பிளவ ஆண்டில் சில அற்புதங்களை இதனுடைய அடிக்கலாக முதல் நிலையாக வளர்ச்சி நிலையாக இந்த வர்ற பிளவ ஆண்டில் சில அற்புதம் நடத்துவேன் சிவராஜயோகி அரங்கன் விரும்பி கேட்க ஐயன் முருகனும் அற்புதமாக நடத்தி அருள்வேன் நமது குருநாதர் வேண்டி வேண்டி வரமாக கேட்டு நிற்பதாலே இந்த அற்புதத்தை நடத்துவேன் பிளவ ஆண்டில்ங்கிறார் ஆன்மீக ஞானபலம் கொண்ட உலக மாற்றம் நிகழ்த்துவேன் ஆன்மீக ஞானவான்கள் ஆளக்கூடிய ஆட்சி மிகுந்த ஞான ஆட்சி காலமாக உலக பெருமாற்றத்தை செய்வேன் அப்படிங்கிறார் நிகழ்த்திட நிலவுலகம் பாதுகாப்புற ஞானாட்சி ஞானிகள் ஆட்சியாக யுகம் கண்டிட சிறப்பு பெற்றிட உலக மக்களை ஓங்கார குடில் நோக்கி வாரியர் அதனால் இப்படி ஒரு அற்புதங்களை முருகப்பெருமான் நமது குருநாதர் ஓங்கார குடில் ஆசான் மூலம் நிகழ்த்த போகிறாங்க அதனால் இந்த நிலவுலகம் உலகம் பாதுகாப்பு பெறவும் ஞான ஆட்சி ஏற்படவும் ஞானிகள் ஆட்சியாக இந்த யுகம் கண்டு சிறப்பு பெறவும் உலக மக்களே ஊங்கார குடில் நோக்கி நீங்கள் எல்லாம் வாரீர் அப்படின்னு முருகப்பெருமான் கட்டளையாகவே சொல்கிறார் வாரீர் வாரீர் முழுமதி காலந்தண்ணில் வரங்கள் பெறவும் நல்ல தலைமை உருவாகவும் வாரீர் வாரீர் அரங்கன் அருள் நோக்கி வாரீர் வாரீர் அரங்கன் அறத்தினை நோக்கி பௌர்ணமி என்பது சிறந்த நாள் அந்த நாட்களில் ஞானவான்களுக்கு புதிய சக்தி கூடும் மேல்நிலை உண்டாகும் ஞானிகள் பூ ஞானியர்களுடைய பூஜைகளுக்கு உலக மகாசக்திகள் இறங்கி வறந்தரக்கூடிய அற்புதமான நாள் அதனால் அந்த நாட்கள் பூஜைக்குரிய சிறந்த நாள் அப்பேற்பட்ட அற்புதமான தினத்தில் தான் ஊங்கார இன்னும் பல சூட்சம சக்திகள்லாம் இறங்கி மறைமுகமாக அவரவர்கள் வேண்டி வரக்கூடிய வேண்டுதலுக்கு வெற்றியும் சித்தியும் உடல் ஆரோக்கியமும் ஆயுள் பலமும் காரிய வெற்றி சிறந்த கல்வி சிறந்த உத்தியோகம் சிறந்த மன வாழ்க்கை சிறந்த புத்திர பலம் இப்படி பல்வேறு சூட்சம சக்திகளை ஐயாவுடைய இந்த நாற்பத்தைந்து ஆண்டுகள் மேலான தவகாலங்களில் பௌர்ணமி தோறும் தான் அப்படியே வரமா வரவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் தான் குடில் நோக்கி வர்ற எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரியமாக அப்படியே சித்தி ஆகிட்டுருக்கு அவங்கவுங்களும் அப்படியே தகவல் குருநாதருடைய பெருமையை சொல்லி அதன் மூலம் குடிலின் பெருமை உலகறியப்படுது வருபவர்களுக்கும் காரிய சித்தி ஏற்படுது முருகப்பெருமன் அதனால் தான் இந்த நன்னால் சொல்கிறார் இந்த நாட்களில் பௌர்ணமி காலங்களில் தொடர்ந்து நமது குருநாதரை வந்து சந்தித்து ஆசி பெற்று தீட்சை உபதேசம் பட குடிலின் அருளமுதை உண்டு அன்னதானத்தில் உதவி செய்து ஆசான் அரங்கருடைய இந்த கலியுகத்தில் மெய் சீடர்கள் நாங்கள் அப்படிங்கிற பதிவை போட்டு வர வர எல்லா வரங்களும் உண்டாகும் நல்ல தலைமையும் தமிழ்நாடல்ல உலகம் முழுக்க உருவாகும் இப்படி ஐயாவுடைய அருளை நோக்கியும் ஆசான் அரங்கருடைய தர்மத்தையும் நோக்கி நோக்கியே உதவிதனை செய்து கொண்டு பொருளுதவி செய்து கொண்டு உடல் உழைப்பு தந்து நீதிமான்களாய் தர்ம வழி கடைபிடிக்க இப்படி தொடர்ந்து வந்தாலே போதும் நமக்கு இருக்கிற கர்மா ரிலீஃப் ஆகும் அஞ்ஞான வழியில் உள்ளவங்க கூட ஞானவானாகி தர்மத்தை தொடர்ந்து செய்வதனால தர்மவானாகி குறையில்லாத நீதிமான்களாகி குருநாதர் வழிகாட்டலில் தயவில் ஞானிகளாகவே ஆகக்கூடிய அற்புதம் நடக்கும் இந்த அற்புதத்தின் மூலம் தேக்கமின்றி உலக மாற்றம் சடுதி நிகழும் உலக மாற்றம் சடுதி நடக்கும் பா தடையில்லாமங்கிறார் திருவருளாக அரங்கன் வழி அற்புதம் நிகழும் அதனால் குருநாதர் கரம்பட வரக்கூடிய வரமும் தீட்சையும் அருளும் பார்த்திங்கன்னா திரு அருள் இந்த அருளைப் பெற உலக மக்களே ஊங்கார குடில் நோக்கி வாரீர் வாரீர் அப்படின்னு முருகப்பெருமான் இந்த சார்வரி ஆண்டு பங்குனி முப்பத்தி ஒன்று ஆண்டினுடைய கடைசி இந்த நன்னாளில் மக்களை நோக்கி கருணையோடு தயவோடு ஓங்கார குடிலை நோக்கி வந்து வந்து உங்கள் ஊழ்வினையை வென்று வென்று ஞானவான்களாகி நீங்கள் கரை தேறுவதோடு கடை தேறுவதோடு உங்கள் குடியவர் உங்கள் தெரு உங்களது ஊர் உங்கள் வட்டம் மாவட்டம் இந்த தமிழகம் எல்லாமே மாற்றம் பெற நல்ல தலைமை உருவாக ஞான ஆட்சி மலர ஊங்கார குடில் நோக்கி பாரீர் பாரீர் என ஆசான் வந்து சுப்பிரமணிய பெருமான் அருட்சுவடி வாயிலாக அழைப்பு தான் இன்றைக்கி தந்திருக்கார் அதனால் நாம் எல்லாம் சுப்பிரமணிய பெருமானுடைய அருட்சுவடி தகவலை முருகப்பெருமானின் கட்டளையாக ஏற்று நாமெல்லாம் வந்து சேர்ந்து குருநாதர் நமது ஓங்கார ஆசான் வழி ஞானம் பெற்று ஞான ஆட்சி உருவாக ஒரு சக்தியாக மாறுவோம் இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களையும் வென்று பாதுகாப்பு மிக்க நல் உலகமாக்கி ஞான யுகம் படைத்து ஞானவான்கள் தலைமை உருவாகி எல்லோருமே ஞானிகளாகி மேல்நிலை பெறுவோம் வாரியர் வாரீர் ஊங்கார குடில் நோக்கி என்று எனது பேட்டியை அடியேன் நிறைவு செய்கின்றேன் வணக்கம்